ஹே காய்ஸ், வெல்கம் டு லக்ஸரி தமிழ். ஸோ காய்ஸ், திஸ் இஸ் ஆர்யா. ஓகே, நம்ம இன்றைக்கான வீடியோவில் செர்ரி விலாக்ஸோட கார் கலெக்ஷன் அண்ட் பைக் கலெக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அவர் இப்போ ரீசெண்டாக வேர்ல்டு டூர் வந்து பிளான் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 100+ கண்ட்ரிஸை வந்து அவர் விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டூர் வந்து பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து நம்மளோட மேசிவ் சப்போர்ட்டை நம்ம கொடுக்கணும். நம்ம எந்த வீடியோ போட்டாலும் ஹேஷ்டாக் செர்ரி விலாக்ஸ் அப்படிங்கிற ஹேஷ்டாக் யூஸ் பண்ணி போட்டோம்னா நம் அவருக்கு வந்து அது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் காய்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். அவர்கிட்ட இருக்கிற ஃபர்ஸ்ட் பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா FZ-25. ஸோ இந்த பைக்கோட ப்ரைஸ் வந்து 1.7 lakh ருபீஸ். இதில் 249 cc லிக்விட் கூல்டு என்ஜின் இருக்குது. இந்த என்ஜினால் 20 horsepowerையும் 20 nm ஆஃப் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். டாப் ஸ்பீடாக இந்த வண்டியால் 170 மேலே ரீச் பண்ண முடியும். இதால் 1 லிட்டருக்கு மைலேஜாக 36 km தரும் கைஸ். அடுத்ததாக KTMோட அட்வென்ச்சர் 390. இந்த பைக்கோட ப்ரைஸ் வந்து 4 lakh ருபீஸ். இதில் 373 cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு என்ஜின் இருக்குது. இந்த என்ஜினால் 43 horsepowerையும் 37 nm ஆஃப் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 0-100 வந்து இது 8 secondsலையும் டாப் ஸ்பீடாக 180 மேலே ரீச் பண்ண முடியும். 1 லிட்டருக்கு இந்த பைக்கால் 27 km வந்து பைக் மைலேஜை தரும். ஸோ அடுத்ததாக இவர் ஃபஸ்ட்டு வாங்கின ஒரு சூப்பர் பைக் தான். ஸோ அந்த பைக்கோட பேர் BMW GSX-R. ஸோ இந்த பைக்கோட ப்ரைஸ் வந்து 15 lakh ருபீஸ். இதில் 999 cc 4 cylinder லிக்விட் கூல்டு என்ஜின் இருக்குது. இந்த என்ஜினால் 167 horsepowerையும் 117 nm ஆஃப் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 0-100 வந்து இது 4 secondsலையும் டாப் ஸ்பீடாக 300 வரைக்கும் ரீச் பண்ண முடியும். அடுத்ததாக அவர் இப்போ ரீசெண்டாக வேர்ல்டு டூருக்காக யூஸ் பண்ணுற பைக் தான் BMW-ஓட GS 1250 RS. ஸோ இந்த பைக் வந்து ஒரு டூரர் பைக். ஸோ உலகத்திலே ரொம்ப ஒரு ஃபேமஸான பைக், அதனால தான் அது இவர் சூஸ் பண்ணியிருக்காரு. இந்த பைக்கில் 1254 cc ட்வின் சிலிண்டர் லிக்விட் கூல்டு என்ஜின் இருக்குது. இந்த என்ஜினால் 157 horsepowerையும் 143 nm ஆஃப் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 0-100 வந்து இது 5 secondsலையும் டாப் ஸ்பீடாக 260 மேலே ரீச் பண்ண முடியும். 1 லிட்டருக்கு இந்த பைக்கால் கிட்டத்தட்ட 18 km வந்து மைலேஜை தர முடியும். அடுத்ததாக இவர் வந்து வாங்கின ஒரு புது கார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்டோட ஈகோ ஸ்போர்ட். ஸோ இப்போ ஃபோர்ட் கம்பெனி இந்தியாவை இழுத்து முடிட்டாங்க, இருந்தாலும் அவர் வாங்கியிருக்காரு தெரியாமல். இந்த காரோட ப்ரைஸ் வந்து 12 lakh ருபீஸ். இதில் 1458 cc 4 cylinder என்ஜின் இருக்குது. இந்த என்ஜினால் 120 horsepowerையும் 150 nm ஆஃப் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். டாப் ஸ்பீடாக அதால் 150 km 1 லிட்டருக்கு மைலேஜாக 22 km மைலேஜாக தருங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான டக்குன்னு தட்டி விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து டான் டான் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் காய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை பை.